ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இன்று மே மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று கடவுள் தாம் இப்படி சமூகத்தில் நாங்கள் கூடி வர இறைவன் அருள் தந்தீர். நேற்று இரவும் எங்கள் மாத்திரை துணையாக இருந்து நல்ல நித்திரையை தந்தீர் சாமி. கடவுள் தாமே தொடங்கி இருக்கின்றது புதிய நாளிலும் புதிய நம்பிக்கையிலும் மகிழ்வோடும் இந்த நாளை நாங்கள் தொடங்க இறைவன் தாமின் அருள் புரிய வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமீன். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம், ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம், மனதின் காரிருள் நீக்கிடவே மசமாதானம் தங்கும், மனதின் காரிருள் நீக்கிடவே சமாதானம் தங்கும், கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இன்றைய நாளுக்கன்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா அதிகாரம் 1:34 முதல் 38 உடைய லூக்கா 1:34 முதல். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, அது இது எப்படி ஆகும், புருஷனை அறியனே என்றால், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், அதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும், இதோ உனக்கு இனத்தாளாக இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள், மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால், அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். வாசிக்க வேண்டிய வேதப்பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் 3 நாட்களாக தூய ஆவியானவரை குறித்து நாம் வெவ்வேறு விதமாக நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம். நாம் வாசி கேட்கப்பட்ட லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 34-38 வரையிலுமாக நாம் காணுகின்றோம். அங்கே மரியாள் சந்திக்கின்ற காப்ரியல் வானதூதர் என்பவர், காப்ரியல் என்கின்ற வானதூதர் என்பவர் யார் என்றால், அவருடைய பெயருடைய விளக்கம் என்னவென்றால், தூய்மை மற்றும் பரிசுத்தம் நிறைந்தவர் என்று பொருள்படும். ஆக காப்ரியல் என்கின்ற வார்த்தை என்பது தூய்மை மற்றும் பரிசுத்தத்தை குறிக்கின்ற வார்த்தை. இரண்டாவதாக, அவர் எதிர்காலத்தில் நடக்கக்கூட இருக்கின்ற செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு தூதனாக அனுப்பப்படுகின்றார். ஆக காப்ரியல் தூதர் எங்கெல்லாம் வருகிறாரோ, அவர் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை காட்டிலும் பரிசுத்தமான ஒரு செய்தியை கொண்டு வருகின்றார். அது எதிர்காலத்தில் நடக்கக்கூட இருக்கின்றது என்பதை நாம் காணுகின்றோம். ஆகதான் தானியேல் 9:21 நாம் காணுகின்ற பொழுது, அங்கே காப்ரியல் தூதரானவர் தானியலுக்கு வெளிப்படுத்தி அங்கே இதையெல்லாம் நடக்கக்கூடும் என்று ஒரு முக்கியமான செய்தி சொல்கின்றார். இங்கே காப்ரியல் தூதரானவர் அங்கே திருமணமாகாத மரியாளை சந்தித்து சொல்லுகின்றார், நீ பயப்படாதே, ஏனென்றால் நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொன்னபொழுது அங்கே மரியாள் அவரிடத்தில் கேட்கின்ற கேள்வி, இது எப்படி நிகழும், நான் திருமணம் ஆகாதவள் ஆயிற்றே. ஒருவேளை அங்கு
பரிசுத்த லூக்கா சொல்லுகின்றால் அவள் கன்னி மரியாள் என்று குறிப்பிடுகின்றார். ஆக திருமணமாகாத ஒரு பெண்ணானவள் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், நான் இன்னும் திருமணமாகாதவள், எப்படி நான் குழந்தை பேச்சை நான் பெற்றுக்கொள்ள முடியும்? ஆக ஒரு குழந்தை பேச்சு உருவாகுவதற்கு இருக்கின்ற காரணம் என்னவென்றால், அது ஒரு ஆண் மகன் ஒரு பெண் என்பவள் இணைந்தால் மாத்திரமே, சரீர பிரகாரமாக இணைந்தால் மாத்திரமே ஒரு குழந்தை பேச்சு உருவாகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று நம்பப்படுகின்ற இந்த உலகத்திலே. அங்கே காப்ரியல் தூதனானவன் சொல்லுகின்ற செய்தி, நீ கவலைப்படாத, உம்மீது தூய ஆவியானவர், அதாவது பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுவார் என்று சொல்லி, அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு வருகின்ற பொழுது நீ ஒரு குழந்தை பேச்சையும் நீர் உருவாக்கக்கூடியவராக மாற முடியும் என்பதை அவர் சுட்டி காட்டுகின்றார். ஒருவேளை அன்பானவர், இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு தூய ஆவியானவர் அல்லது பரிசுத்த ஆவியானவரை குறித்து இன்றைக்கு நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது, அந்த பரவச நிலை அடைதல், அதற்கு மேலாக நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதல் என்று பல்வேறு விதங்களில் நாம் இன்றைக்கு சிந்தித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே, இந்த தூய ஆவியானவர் அல்லது பரிசுத்த ஆவியானவர் அங்கே மரியாளுக்கு தருகின்ற அற்புதமான செய்தி என்னவென்றால், உன்னிடத்தில் பிறக்க இருக்கின்ற குழந்தையும் தூய்மையானது என்பதை விளக்குகின்றார். அவர்களுள்ள அன்பானவர்கள், இன்றைக்கு இந்த வேத பகுதியின் மூலமாக நமக்கு தரப்படுகின்ற செய்தி, அந்த தூய ஆவியானவர் ஒரு புதிய ஜீவனையும் தரக்கூடியவராக இருக்கின்றார். ஆக இந்த ஒரு புதிய ஜீவன் என்பது நமக்குள்ளாக இருக்கின்ற பழைய ஜீவனை எடுத்து புதிய ஜீவனையும் தரக்கூடியவர். இரண்டாவதாக, நம்மால் முடியாது என்று இருக்கின்ற ஒரு நிலைமையிலே ஒரு புதிய ஜீவனையும் நமக்குள்ளாக தரக்கூடியவராக இருக்கின்றார். ஒரு அன்பானவர்களே, நான் இருந்த முன்பு இருந்த ஒரு திருச்சபையில் 45 மதிக்கத்தக்க தம்பதிகள் ஐசக் மற்றும் ஜேன், அவர்கள் இருவரும் பல ஆண்டு காலமாக திருமணமாகி குழந்தை பேற்றில்லாமல் இருந்த ஒரு காலம். அன்றைக்கு நான் அவர்களை சந்தித்து சொன்ன செய்தி, இன்றைக்கு செயற்கை முறையில் கருத்தரிப்பது எளிதாக இருக்கின்ற ஒன்று. பிரசாந்த் இன்றைக்கு கருத்தரிப்பு மையம் போன்று அநேக கருத்தரிப்பு மையங்கள்லாம் இருக்கிறது, நீங்களும் அவனமாக ஒரு உதவியை நாடலாமே என்று சொன்னபோது ஜெயன் அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் அதெல்லாம் நாங்கள் தேடி போக போகிறதில்லை, நாங்கள் ஜபம் பண்ண ஆரம்பித்து விட்டோம், கடவுள் எப்படியும் எங்களுக்கு ஒரு குழந்தை பேச்சை தருவார் என்று நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு வயது கடந்து விட்ட ஒரு நிலைமையிலே இப்படிப்பட்ட ஒரு பரிசோதனைகள் தான் வேண்டுமா என்று கேட்டேன். ஆனால் ஜெயன் அவருடைய கணவரும் சொன்னாங்க, இல்லை இல்லை, நாங்கள் நம்புகிறோம், ஏனென்றால் நீங்கள் இந்த கோயிலை விட்டு நீங்கள் பணி மாறுதல் பெற்று போவதற்கு முன்பாகவே என் குழந்தைக்கு நீங்கள் பேர் வச்சுட்டு தான் போவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு ஏற்றார் வண்ணமாக ஒரு குழந்தையும் பிறந்தது, அவருடைய ஞானஸ்தானம் நடந்தது. அந்த ஞானஸ்தானத்தின் போது அங்கே ஜெயின் பகிர்ந்து கொண்ட ஒரு சாட்சிக்குரிய ஒரு காரியம், நாங்கள் ஜபம் பண்ணோம், ஆனால் கடவுள் எங்களுடைய ஜபத்தை கேட்டு எங்களுக்கு மருத்துவர்களால் முடியாது என்று சொன்ன ஒரு நிகழ்வு, ஆனால் இன்றைக்கு நாங்கள் சாதித்து காண்பித்திருக்கிறோம், அது கடவுளால் என்று குறிப்பிட்டார்கள். ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு கடவுள் நமக்கு ஆற்றலையும் பலத்தையும் தரக்கூடியவர் என்பதை நாம் காணுகின்றோம். உருளை இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்றைக்கு அநேக தேவைகள் நாம் சந்திக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். கடவுள் ஒரு புதிய ஜீவனை அன்று மரியாளுக்கு தந்தது போலவே ஒரு புதிய நம்பிக்கையும் இந்த தூய ஆவியானவர் வழியாக நமக்கு தரக்கூடியவராக இருக்கின்றார். ஒரு அன்பானவர்கள், இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கின்ற நெருக்கடியிலே, கஷ்டத்திலே, போராட்டத்திலே நம்பிக்கை இழாமல் இறைவனை நாடி தேடுங்கள். இறைவன் தாமே நம்முடைய ஒவ்வொருவரையும் பேர்பிராக ஆசீர்வதித்து நம்முடைய தேவைகளை அனுதினம் சந்திப்பாராக. ஆமேன். இன்று வியாழக்கிழமை அன்று பிறந்தநாளை நினைவு கூறுகின்ற சகோதர சகோதரிகள், திரு பென்னட் சுந்தரம், திருமதி கே ஆர் எம் பால், திரு சஜீவ் ஞானா, திரு ஜெய்சிங், திரு ஞானப்பிரகாசம், செல்வி ரமலா, திருமதி டெய்சி சார்லஸ், திரு கோயில்ராஜ், திருமதி ராஜேஸ்வரி, திருமதி ஆக்னஸ், ரெவரன் சந்திரமோகன், திரு ஜெரோம், திரு பிரின்ஸ் ஹேலன் பால், திரு சந்தோஷ் டேனியல், செல்வி எஸ்தர் ஷக்கீனா, திருமதி ஜே ஏஞ்சல், திரு ஜான் தங்கராஜ் ஆகியோரும், திருமண நாட்கள் நினைவு கூறுகின்ற தம்பதிகள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் திருமலசாமி, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சாம் லெனின், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிறிஸ்டோஃபர் ராஜேந்திரன், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஷெர்லின் ராஜ், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராஜு, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பி ஆர் நிர்மல்குமார்,
மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் குமரேசன், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெபர்சன் ரத்தன்ராஜ், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரபாகர் ஜேக்கப், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டி தாமோஸ் ஆகியோர் தங்களுடைய திருமண நாட்கள் நினைவு கூறுகிறார்கள். பிறந்த நாட்கள் நினைவு கூறுகிறவர்களையும் திருமண நாளை நினைவு கூறுகின்ற தம்பதிகள் ஒவ்வொருவரையும் கடவுள் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஜபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கின்ற அன்புக்குரிய ஆண்டவரே, இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை நினைவு கூறுகின்ற தம்பதிகளையும் அவருடைய குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதியும். அவனமாக பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒரு புதிய ஆண்டை, ஒரு புதிய மகிழ்ச்சியை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர். இவையெல்லாம் இந்த நெருக்கடிகள் எல்லாம் கடந்து போகும் என்று நாங்கள் நம்புகின்றோம் சாமி. பல்வேறு விதமான மன உளைச்சல்கள், வேதனைகள் நாங்கள் சந்தித்தது உண்டு ஆண்டவர். இப்படிப்பட்ட நெருக்கடிகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு நாளும் சந்தித்ததும் இல்லை சாமி. இஸ்ரேல் மக்கள் சந்தித்த அனுபவங்கள் போன்று நாங்களும் ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கடவுள் அருள் புரிந்திருக்கிற சாமி. அவர்கள் 40 ஆண்டு காலங்கள் வனாந்தரத்தில் மேற்கொண்ட பயணங்கள், தண்ணீர் பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை, ஆடை மாற்றுவதற்கு ஆடைகள் இல்லாமல் தகப்பனே அவர்கள் நடந்த நடைகள் ஏராளம் சாமி. அப்படிப்பட்ட மக்களிடத்திலே முணுமுணுப்புகள், சச்சரவுகள், விவாதங்கள் என்று எழுத போதெல்லாம் இறைவனே அவர்கள் மத்தியில் நிறைவாக இருந்து நம்பிக்கை தந்தீர். ஒரு புதிய பாதையை நீர் காண்பித்தீர் சாமி. இது காரணம் நாங்கள் நடந்திராத இந்த பாதையை நீர் எங்கள் காண்பித்திருக்கிறீர் சாமி. இதன் மூலமாக இந்த உலகத்திற்கு நீ வெளிப்படுத்தியிருக்கின்ற நம்பிக்கைக்குரிய ஒரு செய்தியை நாங்கள் காத்திருக்கின்றோம். இறைவன் தாமே எங்கள் பிழைகளை மன்னித்து நீரை எங்களுக்கு நீடித்த நாட்கள் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.